வணக்கம். சற்று முன் இரவில் வெளியான முக்கிய செய்தி. மூன்றாவது அலை பாதிப்பு, தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு. ஸ்டாலின் வெளியிட்ட அவசர வீடியோ. என்ன அறிவிப்பு, ஏது அறிவிப்பு, என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல முக்கிய தகவல்களை உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு வந்து முதல்ல அதிகமாக இருந்துச்சு, இப்போ 17,700 அப்படிங்கிற நிலைக்கு வந்துச்சு. இப்போ மறுபடியும் 1990, அதாவது 2000 நெருங்கிட்டு கடந்த ஒரு 3-4 நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஸோ அதனால தான் எந்த விதமான கூடுதல் தளர்வுகள் இல்லாமல் ஊரடங்கு வந்து August 9 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. இன்னையோட பாதிப்பை பொறுத்த வரைக்கும் 1990 பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது மக்கள் வந்து அரசாங்கம் சொல்கிறத ஒழுங்காக பின்பற்றாதது தான் காரணம், தடுப்பூசி போடாததும் ஒரு காரணம். இன்றைக்கி திருச்சி மாவட்ட ஆட்சியர் கூட சொல்லியிருக்கிறாரு, கரோனா 3வது அலை வந்து தொடங்கிவிட்டது, மக்கள் தான் ஒத்துழைப்பு தரணும், மக்களோட ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு. இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. நீங்கள் ட்விட்டர் ஆப் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா வெப்சைட்டில் twitter.com போயிட்டு நீங்கள் MK Stalin அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், அவரோட ட்விட்டர் பேஜ் வந்துடும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும், வீடியோ பார்த்துக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனாவால் அனைவரது வாழ்க்கையும் முடங்கி போட்டிருக்கும் காலகட்டத்தில் இதிலிருந்து மீள அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் போது கொரோனா கட்டுக்குள் வந்தது. தளர்வுகள் அளிக்கப்படும் போது லேசாக பரவ தொடங்குகிறது. இதனை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு சூழலுக்கு அரசை நிர்பந்திக்க விடாதீர்கள் என கடுமையாகவே சொல்கிறேன் அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு. கூட்டம் கூடுறதுனால கொரோனா பரவலுக்கு வந்து மக்களே காரணமாகி விடக்கூடாது. 3வது அலை மட்டுமல்ல, எந்த அலை வந்தாலும் அதனை வெல்லும் ஆளுமை தமிழக அரசுக்கு உள்ளது. அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அதற்காக கொரோனாவை விலை கொடுத்து வாங்கிவிடக்கூடாது என பொதுமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் மற்றும் 2வது அலையை விட 3வது அலை மோசமாக இருக்கும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனவே அலட்சிய வேண்டாம், எச்சரிக்கையாக இருப்போம், கொரோனா 3வது அலையை தடுப்போம் என்று அவசர தேவை இருந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.